வணக்கம் வெல்கம் டு ராஞ்சனா கிச்சன் வெஜிடபிள் ரவா குழிப்பணியாரம் செய்ய போறேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் நறுக்கிய கேரட் 3 ஸ்பூன் நறுக்கிய பீன்ஸ் 3 ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு அரை ஸ்பூன் அதையும் நறுக்கி வச்சுக்கோங்க கொத்தமல்லி ஒரு ஒரு ஸ்பூன் அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இஞ்சி அரை ஸ்பூன் அதுவும் நறுக்கி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு ஒரு ஸ்பூன் அதுவும் நறுக்கி வச்சுக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ரவை ஒரு கப் எடுத்துக்கோங்க அதே கப்பில் மோர் ஒரு கப் எடுத்துக்கோங்க கடுகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க குக்கிங் சோடா ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல அது ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சுமார் ஒரு 2 சிட்டிகை எடுத்துக்கோங்க மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அதுவும் ஒரு 2 சிட்டிகை வரும் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் வந்து உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அது வச்சுக்கோங்க நல்லெண்ணையும் வச்சுக்கலாம் ரீஃபைண்ட் ஆயிலும் வச்சுக்கலாம் முதல்ல ரவையும் இந்த மோரையும் கலந்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சு அப்படியே வச்சிருங்க ஊறினதுக்கு அப்புறம் தான் இது செய்ய முடியும் இப்ப நான் ஊற வச்சு 1 ஹவர் கழிச்சு எடுத்து வச்சிருந்த மாவு இப்படி இருக்கு அடுப்பை பத்த வச்சுக்கிட்டேன் இப்ப வாணலியை எடுத்து அடுப்புல வச்சுட்டு கொஞ்சமா ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போடும் அதை ஊத்திக்கலாம் காஞ்சிருச்சு இப்ப நான் அரை ஸ்பூன் கடுகு போட்டேன் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப வெங்காயத்தை போட்டுக்கலாம் சில பேர் வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுவாங்க அவங்க விருப்பம் இருக்கிறவங்க ஒரு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பும் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இதுல சேர்க்கல கேரட் போட்டேன் பீன்ஸ் போட்டிருக்கேன் பச்சை மிளகாவும் போட்டேன் முதல்ல வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு அதுக்கப்புறம் கேரட் போட்டு பீன்ஸ் போட்டிருக்கேன் இப்போ இஞ்சி ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் பச்சை பட்டாணி இருந்ததுன்னா அதையும் நீங்க சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப லாக்டவுன் பீரியட்ல எனக்கு கிடைக்கல அதனால நான் சேர்க்கல அது இருந்ததுன்னா நீங்க வந்து அது வந்து ஒரு 3 ஸ்பூன் அதுவும் தனியா இதோடய எடுத்து வச்சு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போடுறப்பயே அதையும் போட்டு வதக்கிட்டீங்கன்னா அதுலயே வெந்துடும் இப்ப நான் கருவேப்பிலை போட்டுருக்கேன் காய்கறி வந்து ஃபுல்லா நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை லேசா வதங்கி கொஞ்சம் வெந்தா போறோம் அப்பதான் உங்களுக்கு கிறிஸ்பியா இருக்கும் பணியார சாப்பிடுறப்ப நல்லா இருக்கும் போறோம் வதங்கினது இப்ப வதக்கின காயெல்லாம் எடுத்து இந்த ரவை மோர் கலந்து வச்சிருக்கோம்ல அதுல இதுல போட்டுக்கோ உப்பு வந்து தேவையான அளவு போட்டிருக்கேன் ஆப்ப சோடா போட்டிருக்கேன் எண்ணெய் கொஞ்சமா ஊத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஊத்திருக்கேன் போறோம் இதை ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்ப நான் வெஜிடபிள் எல்லாம் போட்டு கலந்து பார்த்தேன் கொஞ்சம் கெட்டியா இருக்கு இன்னும் கொஞ்சம் நீர்க்க இருக்கணும் அதனால நான் என்ன செய்யறேன் அந்த ஒரு கப்பு மோர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை போட்டு கலந்து பாருங்க சப்போஸ் பத்தல அப்படின்னா அந்த வெஜிடபிள் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கலந்து பார்த்துட்டு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் தான் தேவையா இருக்கும் இது சரியான பதம் இப்ப நான் கலந்து வச்சிருக்கேன் எனக்கு சுமார எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 ஸ்பூன்ல இருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்தது மோர் ஆனா நீங்க பாத்துக்கோங்க இந்த இதுல பக்குவத்துலதான் எடுக்கணும் ஏன்னா ரொம்ப நீர்க்க இருந்தாலும் நல்லா இருக்காது சரியா வராது இப்ப அடுப்பை பத்த வச்சுட்டு குழிப்பணியார சட்டிய வச்சிருவோம்
கொஞ்சம் சூடு வரட்டும். சூடு வந்த உடனே கொஞ்சமா எண்ணெய் எடுத்து எல்லா குழியிலையும் ஊத்துங்க. எண்ணெய் சூடு வந்துருச்சு. இப்ப மாவை இந்த குழியில ஊத்திடுங்க. நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சான்னு பாப்போம். வெந்திருக்கு, திருப்பி விட்டுறலாம். சப்போஸ் உங்களுக்கு மேல வந்து கிறிஸ்டியா வேண்டாம், எனக்கு ஃபுல்லாவே எனக்கு வந்து நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 hours கூட ஒரு மோர்ல ஊற வைக்கலாம். சாஃப்டா இருக்கும். என்ன வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பம். திருப்பியும் நான் கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கிறேன் ஒரு 4 நிமிஷத்துக்கு. இப்ப 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள் ரவா குழி பணியாரம் ரெடி. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வச்சு சட்னி அரைச்சா நல்லா இருக்கும். அதுக்கு வந்து காஞ்ச மிளகாய், வெங்காயம், தக்காளி ஒரே ஒரு பல், இந்த மூணையும் வதக்கிட்டு ஒரு பல் பூண்டு வச்சு அரைச்சிட்டு தாளிச்சிருங்க, அவ்வளவுதான். இதுக்கு இதுதான் காம்பினேஷன், பெஸ்டா இருக்கும். அனைவரும் வீட்டுல எல்லாரும் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா வரும். ராம்ஜனா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.